அனைவருக்கும் டெக் ராக்கெட்டின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான 5 வெப்சைட் பற்றிய தகவலை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வெப்சைட்டோட தகவல்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த யூஸ்ஃபுல் வெப்சைட்டோட தகவலை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம டாப் 5 யூஸ்ஃபுல் வெப்சைட்டோட பகுதி 2க்கு செல்லலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். முதல்ல நாம் பார்க்க போகிற இணையதளம் மெயில் இணையட்டர். நீங்கள் ஒரு மெயில் அர்ஜென்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இணையதளம் அதுக்கு உதவியாக இருக்கும். ஏதாவது ஒரு வெப்சைட்டில் மெயில் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்க விரும்பலைன்னா அந்த வெப்சைட்டை நீங்கள் கொஞ்சம் நேரம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 நிமிஷம் மட்டுமே இந்த மெயில் ஐடி ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி எந்த நேமில் வேணும்னாலும் நீங்கள் இந்த மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற இமெயில் ஐடியில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரே ஒரு செகண்டில் உங்களோட மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இணையதளம் பிக்சல்ஆர். உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணணும்னா ஃபோட்டோஷாப் போன்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பிசியில் எடிட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த இணையதளமானது ஃபோட்டோஷாப்பில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 GB வரையிலான ஃபைல்ஸை கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா உங்களோட பிசியில் ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக இந்த இணையதளத்துக்கு சென்று உங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இணையதளம் வி ட்ரான்ஸ்ஃபர். இந்த இணையதளமானது நீங்கள் அதிக அளவு பெரிய ஃபைல்ஸை மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணணும்னா இந்த இணையதளமானது உதவியாக இருக்கும். 2 GB வரையிலான ஃபைல்ஸை நீங்கள் ஃப்ரீயாக சென்ட் பண்ணலாம். உங்களோட மெயில் ஐடி மற்றும் சில சோர்ஸ் வழியாக நீங்கள் குறிப்பிட்ட அளவுள்ள ஃபைல்ஸை மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த இணையதளத்தின் வழியாக 2 GB வரையிலான ஃபைல்ஸை ஃப்ரீயாக சென்ட் பண்ணிக்கலாம். இதில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு 20 GB வரையிலான ஃபைல்ஸை சென்ட் பண்ணலாம். சிம்பிளாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 2 GB போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு 20 GB வரையிலான ஃபைல்ஸை சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இணையதளம் கோ அனிமேட். இந்த இணையதளம் 14 days ட்ரையல் பேக்கில் இருக்குது. சிம்பிளாக ஒரு அனிமேஷன் வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணோம்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் எதுவும் கொடுக்கணும்னா இது ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய கஸ்டம் டெம்ப்ளேட் மற்றும் கேரக்டர்ஸ் இதிலே இருக்குது. நீங்கள் ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இணையதளம் ஆல்டர்னேட்டிவ் 2. எந்த ஒரு சாஃப்ட்வேருக்கு மாற்றாக எவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு தகவலை கொடுக்குறதும் அதுக்கான டைரக்ட் டவுன்லோட் லிங்க் அம்சனும் இதில் இருக்குது. எடுத்துக்காட்டாக நான் இப்போ ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணுறேன். அந்த ஃபேஸ்புக் மாதிரியான அமைப்பு கொண்டு சோசியல் மீடியா சம்மந்தமான அனைத்து ஆப்ஸோட தகவலும் உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ட்விட்டர், கூகுள் ப்ளஸ், இதெல்லாம் ஃபேஸ்புக் மாதிரியான போஸ்ட் பண்ணுறது, ஃபோட்டோ ஷேர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் மாதிரியான அமைப்பு கொண்ட ஆப் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நான் ஃபோட்டோஷாப்னு சர்ச் பண்ணி பார்க்குறேன், அதுக்கு பதிலாக என்னென்னலாம் மாற்றான சாஃப்ட்வேர் இருக்குங்கிற அனைத்து சாஃப்ட்வேரோட தகவலோடும் வந்துடும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பிடிச்சிச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.